வணக்கம் நண்பா, வெல்கம் டு த கார்த்திகேயன் ஸ்டோர்ஸ் அண்ட் தி வெல்கம் டு த வீடியோ. வீடியோ போட்டு பல நாளாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 2 மந்த்ஸ் பக்கம் ஆயிடுச்சு. கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் என்னால் கண்டினியூவாக வீடியோ போட முடியல. பட் இருந்தாலுமே டெய்லியும் எங்கள் ஸ்டோருக்கு வர கிஃப்ட் ஐட்டம்ஸ் வந்து நான் ஷார்ட்ஸ் மூலிமா அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் வரப்போகிற வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தோன்னா புது புது கிஃப்ட் ஐட்டம்ஸை லாங் வீடியோவாக உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தது, இல்லை புது புது கிஃப்ட் ஐட்டம்ஸ் டாய்ஸ் ஐட்டம்ஸை பார்க்கணும் அப்படிங்கிற நினச்சிங்கன்னா இந்த சேனலை மைண்டில் வச்சுக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுருக்கேன், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் வந்துட்டு நான் எப்போல்லாம் அன்பாக்சிங் பண்ணுற வீடியோ போடணும் அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக என்னோடய வீடியோ வரும். அப்போ தான் நீங்களும் புது புது பேட்டரி ஐட்டம்ஸாக இருக்கட்டும், டாய்ஸாக இருக்கட்டும், கிஃப்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே உங்களால் ஒரு அதை பார்த்து ஒரு ஐடியா கொண்டு வர முடியும். ஓகே நண்பா, இப்போ இந்த வீடியோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்பாக்சிங் மாதிரி தான், அன்பாக்சிங் வீடியோ தான். ஒரு கிஃப்ட் ஐட்டம் உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த கிஃப்ட் ஐட்டம் அதில் என்ன இருக்குது அது ஹோம் டெக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கார்டன்லேயும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், வீட்லேயும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத, என்ன கிஃப்ட் ஐட்டம் அப்படிங்கிறத வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாமா? வாங்க அன்பாக்சிங் போகலாம். இதுதான் நான் எடுத்து வச்சிருக்கிற பேக்கேஜ். உங்களுக்காக ஒரு ஹோம் டெக்கர் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத பாத்துருவோமா? வாங்க பாத்துருவோம். ஐயோ போச்சே. இப்போ பேக்கேஜ் கீழே விழுந்த மாதிரியா பார்த்தீங்க? இல்லை, அது உங்களோட இமேஜினேஷன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதுக்காக தான் நான் திரும்ப வந்தேன். ஓகேவா? என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இப்போ உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். வாங்க உள்ள போ, பேக்கேஜை அன்பாக்ஸ் பண்ணுவோம். இங்கே டேப் ஒட்டியிருக்கு நாலு சைடு, நான் ஓப்பன் பண்ணுறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கு வந்து தர்மாக்கோல் வச்சு பேக் பண்ணியிருக்கு. இதோட பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் பேப்பர் வச்சு நல்லா டைட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு இப்போதைக்கு தேவை கிடையாது. இதுதான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் ஃபவுண்டக்க. என்னடா உள்ளேருந்து என்னென்ன எடுக்கிற அப்படின்னு பார்க்காதீங்க, இது ஒரு மினி ஃபவுண்டைன். ஆமாங்க, இது ஒரு மினி ஃபவுண்டைன், விநாயகர் மாடல். இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், விநாயகர் முகம் பதிச்சிருக்கும். இது வந்து எப்படி ஆன் பண்ணது அப்படின்னு கேட்ப உங்களுக்கு டவுட் இருக்கும், நான் இப்போ உங்களுக்கு ஆன் பண்ணியே காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம உள்ளே வேறு எதுவும் வச்சுருக்கான்னு பார்த்துருவோம். அதுக்குள்ளே இன்னொரு பேப்பர் பண்டல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடய ஸ்டாண்டு குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது. இதுவும் உங்களுக்கு பாலி ரைசிங் மெட்டீரியலில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த பாக்ஸ் நமக்கு தேவையில்லை. இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த விநாயகர் சிலையை வந்து இப்படி மேலே வைக்கிறதுக்கான ஸ்டாண்டு. இப்படி மேலே வச்சுட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த மோட்டர்லாம் இருக்கா, இந்த மோட்டர் வந்து ரெண்டு ஒயரில் வந்து ஜாயின் ஆகிருக்கும். ஒரு ஒயர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு லைட் வரும், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த ஹோல்ஸில் உங்களுக்கு லைட் இருக்கும், நான் உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணும்போது காட்டுறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் தண்ணி பிடிச்சி வச்சுக்கணும். ஒரு கொஞ்சம் ஒரு இந்த மார்க் அளவுக்கு இருந்தீங்கன்னா போதும். தண்ணி பிடிச்சி வச்சுட்டு இந்த மோட்டரை வந்து நீங்கள் இப்படி உள்ளே வச்சுக்கணும். இது வந்து நம்ம அக்வாரியம்க்கு போடுற மோட்டர் தான், அதனால் உங்களுக்கு தண்ணியில் வச்சு ஆப்ரேட் பண்ணால் ஒன்றும் ஆகாது, எந்த டேமேஜும் உங்களுக்கு வராது. இது வந்து நம்ம இப்படி உள்ளே வச்சுட்டு நம்ம இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பைப்பு கொடுத்துருப்பாங்க. இந்த பம்ப்லேருந்து தண்ணி உறிஞ்சி இது வழியாக எடுக்கும். இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து இந்த மோட்டரோட இந்த பைப்பு மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம உள்ளே வச்சு செட் பண்ணிட்டா அவ்வளோதான், முடிஞ்சு. மற்றபடி நமக்கு ஒரு எந்த வேலையுமே கிடையாது. பாருங்க, இப்போ நம்ம மோட்டரோட அந்த ஒயரை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். அந்த சும்மா ஒரு டியூப் மட்டும் இருக்குது, அந்த டியூபோடு இந்த மோட்டரையும் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் உள்ளே வச்சுட்டேன். இப்போ உள்ளே வச்சுட்டு இந்த பின்னாடி ஒரு கேப் இருக்கும், ஹோல்ஸ் சும்மா தடமாக இருக்கும், ஏன்னா ஒயர் வந்து வெளியே வரக்காக. இப்படி வச்சுட்டு இப்படி வெளியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா போதும்,
இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ளக் பாயிண்ட்லேயோ இல்லை வந்து பக்கத்தில் ஏதோ ஜங்ஷன் பாக்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்துச்சோ அதில் வந்து நீங்கள் தாராளமாக இதை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதை வந்து அவ்வளோதான் உங்களுக்கு சிம்பிள். இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. உங்களுக்கு வீட்லேயும் வச்சுக்கலாம், உங்களுக்கு கார்டன் அந்த மாதிரி கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு ஆகாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படிங்கிறத நான் உங்களுக்காக ஆப்ரேட் பண்ணி பார்க்க காட்டுறேன். ஓகே நண்பா, இது எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டைரெக்டாகவே நான் பண்ணி காட்டுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு யூனிக்யூ டிசைனில் தான் இருக்கும். உங்களுக்கு நான் பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒவ்வொரு டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கணேஷோட முகமும் சரி, அவர் உட்காந்துருக்கிறதும் பாதமும் சரி, உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா இதிலிருந்து தான் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இதிலேருந்து தண்ணி வந்து ஒவ்வொரு இதாக வந்து இந்த கம்பார்ட்மெண்ட் கடைசி வழியாக வந்து திரும்ப இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கே போய் சேர்ந்து திரும்ப உங்களுக்கு ரீஃபில் ஆகும். அதை ரொட்டீனாக அதே தான் திரும்ப திரும்ப நடந்துகிட்டு இருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது நம்ம இப்போ உங்களுக்காக நான் போட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எதுவும் பண்ணல. இப்போ இந்த சிலையை வந்து நான் மேலே அப்படியே நான் தூ வாட்டர் மோட்டர் மற்றது எல்லாமே இருக்குது. அதோடு தான் நான் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு கப்பு தண்ணி எடுத்திருக்கேன், ஒரு ஃபுல் கப் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த தண்ணியை வந்து இதுக்குள்ளே மோட்டருக்குள்ளேயே ஊற்றுறேன் நான். இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த மார்க் வரைக்கும் நான் உங்களுக்கு தண்ணி ஃபில் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மோட்டரை மட்டும் உங்களுக்கு நேராக எடுத்து வச்சுட்டு அந்த ஒயருக்கு அந்த பம்ப் உள்ளே வந்து பம்ப் பண்ணுறக்கு அந்த டியூப் இருக்குது, அந்த டியூப் மட்டும் கனெக்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத மட்டும் ஒரு டைம் ரெண்டு டைம் செக் பண்ணிக்கோங்க. அதை மட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி இருந்துச்சோ அப்படியே நம்ம திரும்ப இப்படி வச்சிட வேண்டியதான். இப்போ வந்து நான் உங்களுக்கு நான் ப்ளக் பாயிண்ட்டில் சொருகி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நான் ப்ளக் பாயிண்ட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்காக போட்டு காட்டுறேன். ப்ளக் பாயிண்ட் இருக்குது, நான் போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி வரது தெரியும். உங்களுக்கு நான் பக்கத்தில் காட்டுறேன், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்து வெளியே வரது தெரியும். உங்களுக்கு வெளியவும் தெரிக்காது அவ்வளோக்கா. ரொட்டீனாக பார்த்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு வந்துட்டு உங்களுக்கு போகும். திரும்ப இதிலேருந்து உங்களுக்கு தண்ணி கீழே வரும், அது வழியாக கீழே வளைஞ்சு திரும்ப கீழே வழியாக கீழே இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டுக்கே போயிடும். திரும்ப அங்கே இருக்கிற மோட்ரு வந்து ரீஃபில் பண்ணும், மேலே பம்ப் பண்ணும்போது திரும்ப அதே மாதிரி ரொட்டீனாக சைக்கிள் மாதிரியே தான் நடந்துக்கிட்டு இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கார்டன்லேயும் வச்சுக்கலாம், நம்ம இன்டோர்லேயும் நம்ம ஏதாச்சும் ஒரு க்ரீன் மேட் போட்டோ இல்லை கிராஸ் மேட் போட்டோ நம்ம தாராளமாக வச்சுக்கலாம். உங்களுக்கு பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறையா டிசைன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. புத்தர் இருக்குது, விநாயகர்லேயே பல டிசைன்ஸ் இருக்குது. இதை விட பெருசு வேணும் அப்படின்னாலும் நம்ம தாராளமாக அரேஞ்ச் பண்ணி தரோம். இந்த மாதிரி நிறையா கிஃப்ட் ஐட்டம்ஸ் வந்து நான் வரப்போகிற வீடியோஸில் வந்து நிறையா உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன், நிறையா அன்பாக்ஸும் பண்ணி காட்டுறேன். நிறைய பேக்கேஜ் கண்டினியூவாக நமக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ நான் போடுற வீடியோவில் வந்து அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பேன். அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னோடய ஃபோன் நம்பர் இருக்கும். அதுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணியோ ஆர் கால் பண்ணியோ அதோடய டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஒருவேளை எங்ககிட்ட ஸ்டாக் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கொரியரில் சென்ட் பண்ணுவோம். ஸ்டாக் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எப்போ எங்களுக்கு வந்து ஸ்டாக் அரைவாகுதோ அப்போ உங்களுக்கு நாங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு அப்போ தோணுச்சு அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நிறையா கிஃப்ட் ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. யாரோ கிஃப்ட் ஐட்டம்ஸ் பார்க்குறாங்க, யாரோச்சும் வாங்க ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நம்ம வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நண்பா, உங்களை பார்த்த ரொம்ப நாள் கழித்து வீடியோ போட்டேன், அதனால் சாரி கேட்டுக்கிறேன். இனிமேல் கண்டினியூவாக உங்களுக்கு வீடியோ வரும், டெய்லி ஷார்ட்ஸும் அப்லோட் ஆகும். மறக்காமல் எல்லாத்தையும் பாருங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா காண்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதில் வந்து கேட்லாகில் வந்து ஒவ்வொரு கிஃப்ட் ஐட்டம்ஸும் நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டு தான் இருக்கோம். அதில் ஏதாச்சும் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரோம். ஓகே நண்பா, அடுத்த வீடியோவில் வந்து நம்ம புது கிஃப்ட் ஐட்டத்தோடு நம்ம பார்ப்போம் கண்டிப்பாக. இப்போ வந்து இந்த ஹோம் டெக்கரோட மினி ஃபவுண்டைன், இது வந்து இந்த மினி ஃபவுண்டைனோட ஒரு சின்ன வீடியோவை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ நான் இப்படி வச்சுருக்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியுதான்ப்பா தெரியலன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் உங்கள் க்ளோஸ்அப்பில் ஒரு வீடியோவாக ஒரு சின்ன ஒரு 20 seconds வீடியோ 25 seconds வீடியோவை நான் கண்டினியூ பண்ணிடுறேன். நீங்கள் அதில் பார்த்து கொஞ்சம் நல்லாயிருக்கான்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் தாராளமாக. ஓகே நண்பா, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பை பை.